ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை எதிர்த்து சென்னை சாஸ்திரி பவன் முன் மத்திய அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த மத்திய அமைச்சரவை புதனன்று ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் தங்களது கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று மத்திய அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை சாஸ்திரி பவனில் பணியாற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் வியாழனன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தொழிற்சங்கங்கள் முன்வைத்த 17 அம்ச கோரிக்கைகளை ஏற்காமல் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளுக்கு ஒப்புதல் அளித்தது கண்டிக்கத்தக்கது என்று ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். மத்திய அரசு ஏழாவது ஊதியக்குழுவுடைய அறிக்கையை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பெரிய ஏமாற்றப்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு தொழிலாளர் பிரதிநிதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமலேயே அவர்களுடைய சம்பள விகிதத்தை அறிவித்துள்ளார்கள். அதில் மிகப்பெரிய ஏமாற்றம். எந்தவித கோரிக்கையும் ஏற்கப்படவில்லை. அனைத்து தொழிற்சங்கங்களும் பொது மேலாளரிடத்திலும் சீப் லேபர் கமிஷனரிடத்திலும் வழங்கியுள்ளோம். இதுவரை 11 மணிக்கு பேச்சுவார்த்தை என்று அழைத்தார்கள், இதுவரை வரவில்லை. கண்டித்து 11 தேதி மாபெரும் வேலைநிறுத்த போராட்டம் அனைத்து பகுதிகளிலும் நடக்கும்.